அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த எபேசியர் புஸ்தகத்தின் வேத ஆராய்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கடந்த 2 வாரங்கள் நாம் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் நாம் பின்னால் தொடர்ந்து இந்த புஸ்தகத்தை நாம் படித்து முடிக்கப் போகிறோம். நம் 6 அதிகாரத்துக்குள் நாம் இந்த வாரம் கடந்து போகிறோம். இன்னும் 2 பாடங்கள் இந்த பகுதியில இருந்து நாம் ஆராய போகிறோம். போன வாரத்தில் கணவன் மனைவி உறவை குறித்து நாம் படித்தோம். இந்த கணவன் மனைவியை குறித்து பவுல் எழுதும் பொழுது இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவுக்கு சம்பந்தம் படுத்தி எழுதுகிறார். இந்த ரெண்டுமே ஒரு விசேஷித்த ஒரு உறவாக இருக்கிறது. இப்படி கிறிஸ்து தன்னுடைய சபைக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னை தியாகம் செய்து குறைவுள்ள சபையை நேசித்தார். அதே போல கணவர் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிறகு திருச்சபையானது எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து வாழ வேண்டுமோ, அதே போல மனைவியானவள் சபையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். இந்த வாரத்தில் அன்பானவர்களே, தொடர்ந்து இன்னும் 2 உறவுகளை குறித்து எழுதுகிறார். அதாவது பெற்றோர்களும் பிள்ளைகளும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு. பிறகு வேலை செய்கிறவர்களும் அவர்களுடைய எஜமான்கள், மாஸ்டர்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸ். அண்ட் தென் ஹி ஆல்சோ ரைட்ஸ் அபவுட், பிஃபோர் தட் ஹி ரைட்ஸ் அபவுட் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். நவ் பால் டாக்ஸ் அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். இதை வந்து கொலோசியர் புஸ்தகத்திலும் எழுதுகிறார். ஒரு காரணம், அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வது, கிறிஸ்துவை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்வது, கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்வது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கையாக மாற வேண்டும். What we know about Christ, the knowledge of God, the knowledge of God is not for the sake of knowing God. Knowing God must be translated into action. That is the whole idea of Christianity. கிறிஸ்துவும் அன்பானவர்களே, அதை குறித்து தான் சார்ந்து தான் இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, தெய்வனை அறிந்து கொள்வது முக்கியம். ஆனால் இந்த அறிவு அறிவோடு இருக்கக்கூடாது. இந்த அறிவானது நம்முடைய செய்கைக்குள் மாறி வர வேண்டும். பவுல் அதற்காக தான் இந்த தெய்வனை அறிந்து நம்முடைய குடும்பத்துக்குள் வர வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்று காட்டுகிறார். குடும்பத்துக்குள் அது செயல்முறையாக காணப்பட வேண்டும். And so last week we saw the relationship between husband and wife. And today, as I told you, we are going to see the relationship between parents and children and masters and servants. Now let us turn our Bible. வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6 அதிகாரம் முதல் 9 வசனங்கள். Ephesians chapter 6, the first 9 verses. Let us read. Pastor. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர் கேட்டு சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்களும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கமலற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானாலும்
சுயதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின் படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானர்கள் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவரிடத்தில் பச்சைப்பாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லி விட்டுவிடுங்கள். ஆறாம் அதிகாரத்துல முதல் நாலு வசனங்கள், ஆறாம் அதிகாரம் முதல் நாலு வசனங்கள் என்று பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் குறித்து எழுதுகிறார். He talks about children and parents, or basically the father. சரியா? And then the next five verses, ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் இருந்து ஒன்பது வரையில் he talks about masters and servants. வேலைக்காரர்களையும் எஜமான்களையும் குறித்து அவர் எழுதுகிறார். விசேஷமாக இந்த முதல் பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகளுடைய ரெண்டு பொறுப்புகள், பெற்றோர்களுடைய ரெண்டு பொறுப்புகள், எஜமானுடைய ஒரு பொறுப்பு, பிறகு வேலைக்காரர்களுடைய அதிகமான பொறுப்புகளை குறித்து எழுதுகிறார். Now let's handle this part by part. முதலாவதாக பிள்ளைகளுடைய ரெண்டு பொறுப்புகளை குறித்து பவுல் எழுதுகிறார். அவர் சொல்கிறார், Obey in the Lord. கிறிஸ்துவுக்குள் உன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். In the Lord, in Christ. சரியா? இது பிள்ளைகளுடைய முதல் பொறுப்பு. பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டுமா? சரியா? இந்த நாட்கள்ல பார்த்தோம் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். வேதம் சொல்கிறது பிள்ளைகள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. இரண்டாவதாக கனம் பண்ண வேண்டும் என்று, ஆனால் கனம் பண்ண வேண்டும். இந்த நவீன நாட்களிலே பிள்ளைகள் அதிகமான படிப்புக்கு போன பிறகு, அதிகமான படித்த பிறகு நவீன கலாச்சாரங்கள் இது எல்லாம் இந்த பிள்ளைகளுடைய குணங்களை மாற்றுகிறதாக இருக்கிறது. பெரியவர்களுக்கு கனம் கொடுப்பது கிடையாது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது. இவர்கள் அதிகமாக படித்து விட்டோம், அதிகமாக தெரிஞ்சு கொண்டோம் என்ற பலவிதமான இந்த தவறான பண்பாடுகள், தவறான எண்ணங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. ஆனால் வேதம் அதை சொல்லிக் கொடுப்பது கிடையாது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கனம் பண்ண வேண்டுமா? வெஸ்ட்மினிஸ்டர் கத்தகிசம் இதை நீங்கள் படித்தீர்கள் என்றால், இந்த பெற்றோர்கள் என்று சொல்லும் பொழுது பெற்றவர்கள் மட்டுமல்ல ஆவிக்குரிய ரீதியில் உள்ளவர்களை கூட குறித்து பேசுகிறது. Spiritual fathers, spiritual mothers. What do the children do? They obey and they honor. கீழ்ப்படிய வேண்டும், கனம் பண்ண வேண்டும் என்று. Now what do parents do? பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன? Do not provoke. வீணாக அவர்களை என்ன, do not provoke. வீணாக அவர்களை என்ன செய்யப்படக்கூடாதா, கோபப்படுத்தக்கூடாது என்று இருக்கிறது. சரியா? ஆல்மோஸ்ட் லைக் அபியூசிங். வீணாக கோபப்படுத்துவது, வீணாக அவர்களை சீண்டுவது, இதை குறித்து இருக்கிறது. இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று, இன்ஸ்ட்ரக்ட் தெம். இன்ஸ்ட்ரக்ட் தெம் இன் தி லார்ட். சோ இந்த பெற்றோர்கள் அல்லாவிட்டால் ஆவிக்குரிய பெற்றோர்கள், பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். இந்த ரெண்டு பொறுப்பையும் பெற்றோர்களுக்கு கொடுக்கிறார். நல்ல கவனியங்கள் அன்பாளர்களே, பிள்ளைகளுடைய பொறுப்பு obey and honor, பெற்றோர்களுடைய பொறுப்பு do not provoke, instruct them in the Lord. இந்த ரெண்டு காரியமும் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல், கனப்படுவது. பெற்றோர்கள் அவர்களை வீணாக சீண்டக்கூடாது, அவர்களை கோபப்படுத்தக்கூடாது, எரிச்சல் மூட்டக்கூடாது. ஆனால் இரண்டாவதாக தேவனில் அவர்களை போதிக்க வேண்டும். நான் முதல் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் வந்து பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலும்
நீங்கள் இதை பார்க்க வேண்டும். சோ இது வந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். இரண்டாவதாக நான் சொன்ன மாதிரி அடுத்த பகுதி வந்து பவுல் அடுத்த 5 வசனங்களில் வேலைக்காரர்களையும் எஜமான்களையும் குறித்து எழுதுகிறார். Workers and masters, that you will read in verses 5 to 9, Ephesians chapter 6, verses 5 to 9. Now, what does he say? Servants, obey your masters, not as eye pleasers, but as servants of Christ. வேலைக்காரர்களுக்கு, for servants, வேலை செய்கிறவர்களுக்கு, நீங்கள் தொழிற்சாலைகளிலே வேலை செய்யலாம். You can be working in a factory, you can be working in an office, you can working in, you might be working in any context where you have some kind of a superior above you. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வேலை செய்யலாம். உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிற ஒரு சூழ்நிலை. Number one, he says, obey. கீழ்படிய வேண்டும் என்று. இரண்டாவதாக, not as men pleasers. மனிதன் பார்க்கிறவர்களை போல பார்க்கிறதுக்காக அல்ல. சிலர் மனிதன் பார்க்கும் போது வேலை செய்வாங்க, சிலர் வேலையில ஏமாற்றுவாங்க, சிலர் எப்படியெல்லாம் எஜமான ஏமாற்றணும் என்று யோசிப்பாங்க. இப்படி எல்லாம் நீ வேலை செய்யக்கூடாது. You must work for Christ. கிறிஸ்துவுக்காக நீ வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப எந்த வேலை நாம் செய்தாலும் அதை நான் இந்த எஜமானனுக்காக, இந்த கம்பெனிக்காக நான் வேலை செய்கிறேன் என்று பார்க்காமல், நான் கிறிஸ்துவுக்காக வேலை செய்ய வேண்டும் என்று செய்ய வேலையை செய்ய வேண்டுமா? இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், இன் தி ஷார்ட் ஃபியூ வெர்சஸ், இந்த சுருக்கமான பகுதியில் பவுல் அன்பானவர்களை 3 தடவை இதை சொல்லுகிறார். 3 டைம்ஸ் ஹி ரிபீட்ஸ் திஸ் வொர்க் as you are working for Christ. Work as if you are working for the Lord. Work as if you are working for God. கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிறதாக உன்னுடைய வேலையை செய். அன்பானவர்களே, எந்த வேலையை நாம் செய்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, நாம் வேலை இடத்துல இருந்தாலும் சரி, எந்த வேலையை செய்தாலும் வேலைக்காரர்களுடைய வேலை எப்படி செய்ய வேண்டுமா? மனிதன் பார்க்கிறான் என்று செய்யாமல் நம்முடைய வேலை எதுக்காக செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்கு செய்கிற வேலையாக இருக்க வேண்டும். பிறகு எஜமானை குறித்து ஒரு காரியம் எழுதுகிறார். Then he writes about this masters. எஜமானை குறித்து எழுதும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், Don't forget, you too have a master word. நமக்கென்று ஒரு பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறாரே, அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாதா? மறந்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ வேலைக்காரர்களும் எஜமான்களும் அன்பானவர்களை, இந்த சிந்தையில் தான் நாம் வேலை செய்ய வேண்டும். நமக்கென்று பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமானுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கணக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆகையினால் மறுபடியும் இந்த பகுதியை வாசியுங்கள் அன்பானவர்களே. பிள்ளைகளை பார்த்து கீழ்படியுங்கள் என்று சொல்லுகிறார். வேலைக்காரர்களை பார்த்து கீழ்படியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உறவில் கனம் இருக்க வேண்டும், மரியாதை இருக்க வேண்டும். இந்த உறவில் நாம் என்ன மறந்துவிடக் கூடாது என்றால், நாம் அனைவரையும் பரலோகத்தில் இருக்கிற எஜமானவர், நம்முடைய தெய்வமானவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் மறந்து விடக்கூடாது. இப்பொழுது நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய அல்லது தான் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், எப்படி பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று நாம் உணரும் பொழுது நம்முடைய குணம், நம்முடைய வேலை தரத்திலும் குவாண்டிட்டி quality
நம்மை தெய்வம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் உணரும் பொழுது நம்முடைய வேலை ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டும் என்று நாம் உணரும் பொழுது and we realize that all our work is actually directed to God and we work as if we are working for God. நம்முடைய தரம் வேலையில தரம் எப்படி மாறும் எவ்வளவு வேலையை நாம் செய்வோம் நாம் விளக்குகிறோம் சில வேலையில நம்முடைய அசட்டையாக செய்து முடிப்போம் அலட்சியமாக செய்து முடிப்போம் தரம் இல்லாத வேலையை நாம் செய்வோம் பரவாயில்ல எப்படியாக இருக்கட்டும் சும்மா செஞ்சுவோம் அப்படி என்று செய்வோம் ஆனால் தெய்வனுக்கு செய்கிறோம் என்று நாம் செய்யும் பொழுது how will our quality change எப்படி மாறும் change நன்றாக யோசித்து பாருங்க எப்படி நாம் கடவுளுக்கு செய்கிறோம் என்று செய்யும் பொழுது நம்முடைய தரத்தை எப்படி மாற்றுவோம் இரண்டாவதாக எவ்வளவு வேலை யாரும் பார்க்காவிட்டால் தூங்கலாம் யாரும் பார்க்காவிட்டால் குறைவாக செய்யலாம் மெதுவாக செய்யலாம் இப்படிப்பட்ட தன்மையில இருந்து கடவுளுக்கு செய்கிறேன் என்ற எண்ணம் வரும் பொழுது நாம் எவ்வளவு நாம் செய்வோம் எப்படி நம்முடைய வேலை காணப்படும் இந்த ரெண்டு காரியத்தையும் அன்பாளர்களே தயவு செய்து நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த ரெண்டு காரியத்தையும் உங்கள் புஸ்தகத்தில் நீங்கள் நேரம் எடுத்து எழுதும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்தாலும் சரி வீட்டில் வேலையாக இருந்தாலும் சரி வெளிய வேலையாக இருந்தாலும் சரி நாம் கடவுளுக்கு செய்கிறோம் என்று செய்யும் பொழுது how does it change in quality and in quantity தரத்தில் எப்படி மாறும் in quantity எவ்வளவாக நாம் செய்கிறோம் எப்படி மாறும் தயவு செய்து யோசித்து பாருங்கள் மறுபடியும் இந்த பகுதியை வாசியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நாம் ஜெபம் செய்வோம் பிதாவே இந்த வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களை பலப்படுத்தும் குடும்பங்களை ஆண்டவரே நீர் திடப்படுத்தும் சுவாமி குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் குடும்பங்கள் உடையப்படக்கூடாது ஆண்டவரே விசேஷமாக சுவாமி இன்றைக்கு நாங்கள் வாசித்த பிரகாரம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவும் அவர்களை கனம் பண்ணவும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி அதே போல பெற்றோர்களும் ஆண்டவரே ஞானத்தோடு நீர் கொடுத்த கிருபையோடு அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க உண்மையிலே வளர்க்க நீர் ஞானத்தையும் அறிவையும் கிருபையும் தாரும் வேலை செய்கிறவர்கள் சுவாமி ஒவ்வொருவரும் நாங்கள் உமக்கென்று வேலை செய்கிறோம் என்று செய்யவும் நீர் எங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி ஞானத்தை தாரும் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆளுமை செய்யும் வழி நடத்தும் ஆசீர் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. Thank you.